முயன்றால் முடியாது இல்லை முயலாவிட்டால் இந்த ஏதும் இல்லை வணக்கம் என்னுடைய எக்ஸாம் தமிழ்ச்சி அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஐஎம்யூசிஇடி அப்படின்னா என்ன எக்ஸாம் எதுக்கான எக்ஸாம் ப்ளஸ் டூ படிக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான கோர்ஸில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஆகிடுதான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ இப்போ படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் அதாவது நம்ம ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம் தான் வந்து

இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஐஎம் யூசிஇடி அப்படின்னா என்னன்னு பார்த்தா இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க மரைன் ரெலவெண்ட்டான கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜில் உங்களுக்கு மரைன் ரெலவெண்ட்டான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாம் வந்து நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நம்ம படித்த டாபிக் ரெலவர்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க முக்கியமாக ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது வந்து பார்த்தா என்சிஆர்டி புக் சிபிஎஸ்சி புக் இந்த மாதிரியான புக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லேருந்து மோஸ்ட்லி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சார் தமிழில் வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து எழுத முடியாது மேபி ஃப்யூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்தியன் மரன் யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு இதுல வந்து ஒரு ஒரு சிட்டியில் ஒவ்வொரு மாதிரியான காலேஜ் இருக்கும் அவங்க வந்து இப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இது கீழே எந்தெந்த காலேஜ் இருக்கு அந்த காலேஜ் என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அது முதற்கொண்டு எல்லாமே நோட்டிபிகேஷனே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் எழுதுனா என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் யூஜி போத்தப்படின்னு பார்த்தா பிடெக் இன் மரைன் இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பிடெக்லேயே வந்து பார்த்தா நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்தா மரைன் இன்ஜினியரிங்கோட சிமிலரான ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி வந்து பார்த்தா ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க பட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எங்கேயாவது ஒரு காலேஜில் தான் அவைலபிளாக இருக்கும் இந்த மரைன் இன்ஜினியரிங் நாவல் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் நிறைய காலேஜில் இருக்கும் பட் இந்த மாதிரியான ஸ்பெஷலாக பிஎஸ்சி ப்ரிப்பேரிங் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு காலேஜ்லேருந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இது வந்து நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ இன் நாட்டிகல் சயின்ஸ்க்கான அட்மிஷனும் நீங்கள் இந்த எக்ஸாம் மூலியமாக வந்து வாங்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சிலே வந்து பார்த்தா மரைன் டைம் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த மாதிரியான கோர்ஸுக்கும் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ யூஜி போத்தவரை இந்தந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்ல போனால் நிறைய காலேஜில் மரைன் காலேஜில் இந்த எக்ஸாமோட ஸ்கோரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து பார்த்தா நல்ல ஒரு காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் முக்கியமாக இந்த பிளேஸ்மெண்ட் நிறைய கிடைக்கிற மாதிரி மாதிரியான காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ளஸ் டூ படிக்கும் போது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏப்ரல் மே இந்த மந்த்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க எக்ஸாம் வந்து பார்த்தா ஜூன் ஜூலையில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்சளவுக்கு அப்டேட்லாம் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது க்ளோஸ் ஆகுது எக்ஸாம் எப்ப அப்படிங்கிற மாதிரி பேசிக் டீட்டெயிலாக அடிக்கடி வந்து செக் பண்ணிட்டே இருங்க இந்த ஐஎம்யூசிடி எக்ஸாம் யூஜிக்கான எக்ஸாம் மட்டும் இல்லை பிஜிக்கு வந்து தனியாக கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அதாவது இந்த மாதிரியான காலேஜில் இந்த மாதிரி ரெலவெண்ட்டான காலேஜ் இருக்குல்ல இந்த மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஜி படிக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக ஐஎம்யுசிஇடியோட பிஜிக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரையும் எம்பிஏ இன் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏலே போர்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவை நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்டெக்ல வந்து பார்த்தா நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது எம்டெக்லேயே வந்து பார்த்தா ஹார்பர் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்கு எம்டெக்லேயே வந்து பார்த்தா மரைன் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தா எக்ஸாம் பேஸில் தான் இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் காலேஜில் வந்து உங்களால் வந்து அட்மிஷன் வந்து வாங்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான எலிஜிபிள் வேணும் அதாவது ப்ளஸ் ஒன் பிளஸ்ல என்ன குரூப் எடுத்துருக்கணும் இப்போ நான் யூஜி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ப்ளஸ் ஒன் பிளஸ்ல என்ன மாதிரியான குரூப் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் நீங்கள் பயாலஜியும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம் பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தா ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் கம்பல்சரியாக வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வச்சிருக்கணும் கண்டிப்பாக அதாவது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட்டாக இருக்கணும் நீங்கள் ப்ளஸ் டூவில் படித்ததில் அது மட்டும் இல்லாமல் அந்த இங்கிலீஷில் வந்து பார்த்தா நீங்கள் ஐம்பது பெர்சென்டேஜ்க்கு மேல மார்க் வச்சிருந்தா மட்டும் தான் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் உங்களால் வந்து எழுத முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலிஜிபிள் வைஸ் வந்து பார்த்தா கம்பல்சரியாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கிலீஷில் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்போ மட்டும் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் சப்போஸ் நீங்கள் எம்பிஏ இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதாவது இந்தியன் மரன் யூனிவர்சிட்டிலேயோ இல்லை அதோட அப்ளிகேஷனில் இருக்க காலேஜ்லயோ நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜி வந்து கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும் பட் யூஜி பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் மரைன் ரெலவெண்ட்டாக தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ரூல் இல்லை நீங்கள் எந்த யூஜி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிஏ பாம் பிசிஏ இந்த மாதிரி எந்த யூஜி டிகிரி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஒரு யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது மேலே மார்க் வச்சிருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் இந்த காலேஜில் எம் டெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா டெக் வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா பெர்சன்டேஜ் வைஸ் ஒரு அறுபது மேலே வச்சிருந்தீங்க அப்படின்னா எம்டெக் வந்து நீங்க அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் எம்டெக் எம் டெக் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க யூஜி போத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மொத்தம் இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க இதுவே பிஜி பொறுத்தவரையும் பார்த்தா நூற்றி இருபது கொஸ்டின் தான் கேட்குறாங்க பிஜிக்குலாம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து நீங்கள் யூஜியில் படிச்சிருக்க டாபிக் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் தான் நிறைய கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் இதுவே யூஜி போத்தவரை எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க இரநூறு மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு ஐம்பது மார்க் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மேக்ஸ்லேருந்து ஒரு ஐம்பது மார்க் கேட்குறாங்க இருக்கிறதுல அதிகபட்சம் மார்க்கு மேக்ஸ் பிசிக்ஸ்ல தான் கேக்குறாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹெமிஸ்ட்ரில இருந்து ஒரு இருவத்தஞ்சு மார்க் கேக்குறாங்க ஜி இருந்து ஒரு இருபத்தஞ்சு மார்க் கேக்குறாங்க இங்கிலீஷ்ல இருந்து ஒரு இருவத்தஞ்சு மார்க் கேக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தா ஜென்ரல் ஆப்டியூட் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு மார்க் கேக்குறாங்க டோட்டல் வந்து பாத்தா இருநூறு கொஸ்டின் இரநூறு மார்க் கேட்குறாங்க மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்ததை விட நீங்கள் வந்து சிபிஎஸ்சி என்சிஆர்டி இந்த மாதிரியான புக்கெலாம் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் பட் நீங்கள் ப்ளஸ் டூவில் படிச்சா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே அவங்க எந்தெந்த காலேஜ் அப்ளிகேஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்தந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு எவ்வளோ சீட் இருக்குது அந்த மாதிரியான டீட்டெயில் முதல் கொண்டு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்தெந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கோயமுத்தூர் மரைன் காலேஜ் கோயமுத்தூரில் இருக்க காலேஜ் வந்து இந்த ஸ்கோரை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் மரைன் டைம் காலேஜ் சென்னையில் இருக்காது இங்கேயும் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கோரை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஆர்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மதுரையில் இருக்காது இந்த இந்த வந்து 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 பார்த்தா பார்த்தா ஸ்கோரை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சவுத்தன் அகாடமி ஆஃப் மரைன் டைம் அகாடமியில் வந்து இந்த ஸ்கோரை ஸ்கோரை வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்ரீ நந்தனம் மரைன் டைம் அகாடமி திருப்பத்தூரில் இருக்குது இந்த இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் மரைன் டைம் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா காரைக்குடியில் இருக்குது இங்கேயும் வந்து வந்து இந்த ஸ்கோரை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்ரீராம் ஷிப்பிங் சயின்ஸ் காலேஜ் சென்னை இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா இந்த ஐஎம்யூசிஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த எல்லா காலேஜிலுமே வந்து பார்த்தா பீடெக்கில் மர இன்ஜினியரிங் பீடெக்கில் வந்து ஓசோன் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சியில் நாட்டிக்கல் சயின்ஸ் டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி ஷிப்பிங் ரவட்டா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது ஒரு சில காலேஜில் ஒரு சில மாதிரியான கோர்ஸ் மட்டும் தான் இருக்கும் சொல்லப்போனால் ஒரு சில காலேஜில் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நோட்டிபேஷன் ரிலீஸ் ஆனவிட எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வந்து சி சீட்ஸ் இருக்கு எந்தெந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீடைல் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ளஸ் டூ இப்போ தான் படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு ஐஎம்யூசிஇடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்கும் எந்த மாதிரியான காலேஜுக்கெலாம் அட்மிஷன் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டாப்பிக்கில் என்ன மாதிரி கேட்பாங்க எத்தனை மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்